ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 65 போட்டு தான் சாப்பிட போறோம். புது முறையில செஞ்சு 65 போட்டு சாப்பிட போறோம். என்ன ஒரு காரணம்னா, மழை பெஞ்சதுனால வயல்ல ஃபுல்லா தண்ணி நிக்கிறதுனால வந்து மொட்டை மாடியில சமைக்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு மொட்டை மாடி சமையல் தான். ஃபுல்லா வந்து சூப்பரா பண்ணிட்டு எப்படின்னு நம்ம பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சள் அரைச்சிக்கலாம். குளிர் காயிராலே, நெய் எடுத்துட்டு வா. மலையோட கிளைமேட்ல எல்லாம் குளிர் காயறாங்க. எங்க வில்லேஜ் தக்கர் சமையல் நல்லா வளரணும். நம்ம அழகமாக பாத்தீங்கன்னா அரிசி, பொரி அரிசி போட்டு வறுத்து மிக்ஸி வச்சு அடிச்சுக்கோம். வந்து அரிசி, பொரி அரிசி இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக சேர்க்க போகிறோம். 65 அம்மா வெறுந்து வர இப்போ பார்த்தீங்கன்னா 65 போடுறதுக்கு மசாலா போட்டுடலாம். மசாலா போடுறது மாதிரி பார்த்தீங்கன்னா முட்டையை முதல்ல உடச்சி வச்சுக்கோம். போட்டுலாம் ஐயோ சரி, முட்டை ரெண்டு முட்டையை போட்டுருவோம் அப்படியே. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளோர் மாவு. கான்ஃப்ளோர் மாவு பார்த்தீங்கன்னா கொட்டியாச்சு. ஒரு 4-5 கரண்டி போட்டுக்கோங்க உங்கள் தேவை கருப்பை. அப்படியே அம்மியால் அரைக்கப்பட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துக்குவோம். தண்ணி அப்படியே பாருங்கள். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே பக்காவாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இங்கே அப்படியே மிளகுத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் பாதி சேர்த்தா போதும். இல்லைன்னா கலர் ரொம்ப மாறிடும். தயிர் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்குவோம். அடுத்து எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை அப்படியே ரெண்டாவது அப்படியே கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு எலுமிச்சம்பழம் சார் அப்படியே சேர்த்துக்கணும். இது பாருங்க, நம்ம கடல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஓரளவு சேர்த்துக்குவோம், தேவைப்படுற அளவு போட்டுக்குங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுக்கு வந்து ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பொரி அரிசிங்க அப்படியே மேலே தூக்கி விட்டு நல்லா புற புறணும் இருக்கும். அப்படியே 65 பார்க்க அப்படியே கலந்துக்குவோம். அப்படியே ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள், அப்படியே இஞ்சி பூண்டு அப்படியே பொரி அரிசி எல்லாமே சேர்ந்து அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிட்டுங்க சிக்கனு. அடுத்து அப்படியே எடுத்து போய் பொரிச்சிடுவோம்.
ஃபேன்ஸ் பாருங்க, ரெடி ஆகிட்டு சிக்கனு. சிக்கனா என்ன 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 அப்படியே சூடாகிட்டு சிக்கன் அப்படியே கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துருவோம். என்ன அப்படியே பாருங்க, பொரிய சோட ஊறி அப்படியே எப்படி இருக்கு சிக்கன் தொடுறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குங்க. புரியவே மாட்டேங்குது சிக்கன் அப்படியே அவ்வளோ இதாக இருக்குங்க. சிக்கனில் மசாலா மசாலா சிக்கனு ஆமாம் எல்லாமே இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கறியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அப்படியே 65 வந்து எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு மசாலா கூட பிரியாமல் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக. அப்படியே எடுத்து வச்சுருவோம், நல்லா வெந்துட்டு ஒரு மசாலா கூட பிரியலை பாருங்கள். நம்ம அந்த பொரியரிசி போட்டதுனால நல்லாயிருக்குங்க. அப்படியே அப்படியே எவ்வளோ அப்படியே சாப்பிடும் போல இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சாப்பிட்ருவோங்க. என்ன சுடுது அடுமா பாருங்க, சிக்கன் 65 அருமையாக இருக்கு. அருமையாக இருக்குன்னா வந்து பாருங்கள், அரிசி பொரி அரிசியில் போட்டால் 65 போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், புதுசாக செஞ்சது இடையில கை வருது. உண்மையாக நல்லாயிருக்கு, அருமையான 65 ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஆர்கோட்டுக்கு சேர்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில்லேஜ் டக்கர் சமையல், பாய்.